வணக்கம், நான் தினேஷ்குமார் ரவீந்திரன் பேசுகிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து சீரியஸாக நாட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேசிக்ஸ் நாட்ஸ் பற்றிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஏற்கனவே ஒரு லியூருக்கு மெயின் லியூர் ஹூக்ஸுக்கெலாம் பண்ணுற மாதிரி ஒரு நாட் ஒன்று இது பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டபுள்யூனி நாட்டுன்னு ஒன்று, மோனோரையும் லீடரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாட் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஆல்பிரைட் நாட். ஆல்பிரைட் நாட்டும் லீடரையும் பிரைடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான நாட்டு. ஸோ அந்த நாட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுன்றத உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 100 pound லீடரு ஒரு 80 pound பிரைட் லைனில் எப்படி ஒரு ஆல்பிரைட் நாட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு லீடரை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 8 to 9 inches இருக்க மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரைட் கொஞ்சம் அதே மாதிரி ஒரு 10 inches ஃபுல் பண்ணிக்கோங்க. உள்ள பிரைடோட டேக் எண்டை உள்ளே விட்டுட்டு ஒரு 10 inches. இப்போ நீங்கள் வந்து இந்த பிரைடை இதில் ஒரு 4 times இந்த இதில் சுற்றுங்க. ஒரு 5 times சுற்றிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரிவர்ஸில் சுற்றிட்டு வரணும். ஃபஸ்ட்டு மேலே சுற்றிட்டு வந்தீங்க, இப்போ அதே மாதிரி பிரைடை வந்து கீழே அதே ஸ்டெச். இந்த பிரைடு எப்படி வந்ததோ அதை கிராஸ் பண்ணி அதே 5 times சுற்றுங்க. சுற்றிட்டு அந்த லீடரோட கீழே லூப் இருக்குல்ல, அந்த லூப்பில் மறுபடியும் இந்த பிரைடோட எண்டை இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா புல் பண்ணு. ஸோ புல் பண்ணும்போது க்ளவுஸ் கேஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ புல் பண்ணுறதுக்கு நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். புல் பண்ணும்போது மட்டும், ஏன்னா பிரைட் லைனை நீங்கள் தனியாக கையில் இழுக்கும் போது பயங்கர கட் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிரைட் லைனை புல் பண்ணும்போது மட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா புல் பண்ணிவிடுங்க. அதை க்ளோஸாக எவ்வளோ கிட்ட வர முடியுமோ நல்லா பண்ணிட்டு ரெண்டு டேக் எண்டையும் இப்போ நீங்கள் கட் பண்ணிடலாம். லீடர் லைனில் கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 3-4 mm அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த லீடர் லைன் வந்து தான் உங்களுக்கு நீங்கள் நிறைய தடவை காசு பண்ணால் கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணுன்னா நீங்கள் லைட்டாக இதை வந்து லைட்டாக பர்ன் பண்ணிங்கன்னா இந்த மஷ்ரூம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். பார்க்கலாம் நீங்கள் ஒரு மஷ்ரூம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் அந்த லைன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது இந்த மஷ்ரூம் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா. ஸோ இப்போ இந்த நாட் வந்து ரெடி. ஸோ இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்காது இந்த நாட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பிரைட் கட் பண்ணுறதுலாம் நல்ல சிசர்ஸ் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஆல்பிரைட் நாட்டை. ஸோ நான் விசிபிலிட்டிக்காக நல்ல திக்கான ஒரு இதில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆல்பிரைட் நாட்லாம் நீங்கள் வந்து ஒரு 40 pound லைனிங், ஒரு 50 pound லீடரோ இல்லை 60 pound லீடரெலாம் கனெக்ட் பண்ணும்போது இவ்வளோ பெருசாக வராது, சின்னதாக தான் வரும். நான் வீடியோக்காக விசிபிலிட்டிக்காக நான் பெரிய லீடர் லைனில் வச்சு பண்ணனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஸோ விசிபிலிட்டிக்காக தான். ஸோ இதுவும் ஒரு ஈஸியான நாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு 1 minute நீங்கள் பண்ணிடலாம் இந்த நாட்டை.
ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நாட்டும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ஈஸி ஃபிஷிங் நாட்ஸ், ஆல்பிரைட் நாட்.